பிரச்சனைக்கு நான் ஒரு யூடியூப் சேனலில் நான் அது ஒன்று பார்த்தினேன். பெஸ்ட்டான ஒரு ஓயில் உண்டு. நான் இந்த தோட்டத்துக்கான அந்த ஓயிலுக்கு முக்கியமான ஒரு மூலிகை உண்டு இருக்குது இந்த தோட்டங்களை தான். அதை தேடி தான் வந்தேன். உங்களுக்கு அது என்ன மூலிகை என்ன இந்த என்ன காய்ச்சல் அப்படின்னு கடைசியில் இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. தலை முடி கொட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகை உண்டு. எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. கரிசலாங்கண்ணி இதோட பூ எப்படி இருக்கு மேல இதான் அந்த பூ. இந்த பூ வெள்ளக்கணப்பூ. இதில் ரெண்டு வகை இருக்குது. வெள்ளைப்பூ இருக்கிற உண்டு, மஞ்சள் பூ இருக்கிற உண்டு. மஞ்சள் பூ இருக்கிறது பெரும்பாலும் சாப்பாடுகளுக்கு உணவு இதுகளுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இது தான் அந்த மருத்துவ குணம் அந்த வெள்ளை கட் பண்ணி போடுவானே என்ன கொஞ்சம் ஆறுபடுது யானை இந்த மாதிரி. வந்து சுத்தமான தெலுங்கானை வந்து இது எங்களோட வீட்டில் செய்த நாங்கள். இதை என்ன மாதிரி செய்கிறது என்ற வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது வீட்டில் செய்கிற தெலுங்கானை. இப்போ அவங்க விடுவோம். வந்து இந்த இதான் கரிசலாங்கண்ணி. அதை வந்து ஒரு ஒரு உரலில் போட்டு கொஞ்சம் சாறு வழியில் வர மாதிரி கொஞ்சம் லைட்டாக அடித்து கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து அந்த சாறுகள் எல்லாம் படிவா சுவாரும். அந்த கரிசலாங்கண்ணி முழு இது சாரும் அந்த எண்ணெயில் வந்து விழக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கடைசிலாங்கண்ணி போட்ட அப்புறம் மற்றதுலையும் போடலாம். அடுத்தது வந்து செம்பருத்தம்பூ. செம்பருத்தம்பூ சிவப்பு செம்பருத்தம்பூண்டா உங்களுக்கு நல்லம். சிவப்பு செம்பருத்தம்பூவை அப்படி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் பிச்சு போட்டு எண்ணெய்க்காக போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது செம்பருத்தம்பூ கொடுத்த உடனே அடுத்ததில் போடலாம் வந்து கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம் உங்கள் மருந்த கடை வழியாக அந்த பூசை சாமான் விற்கிற கடை வழியாக இருக்கும் கரிஞ்சீரகம். அதையும் போடுங்க. கரிஞ்சீரகத்துக்கு அடுத்தது இந்த கற்றாழை. இந்த கற்றாழை என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன ஆச்சுருது முதல் நாள் குறுக்க ரெண்டாக கீறிட்டு அதுக்கு அந்த வெந்தயங்களை வச்சு அப்படி அந்த பரப்பி போட்டு அதை வந்து மூடி திரும்ப மூடி ஒரு வாழை நேரில் ரவை பேண்டால போட்டு வச்சிருங்க. இப்போ இந்த அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அடிக்கிற இந்த கொதிக்கிற எண்ணெய்க்காக போட்டு விட்டால் சரி. அதுக்கு பிறகு முருக்கமிலை. முருக்கமிலையும் போட்டு முருங்கைக்காய் முருங்கைக்காயில் அந்த இலையையும் போட்டிங்களேன்னு சொன்னால் சரி. அது கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலிருந்து கொஞ்சம் அந்த சாறுகள் எல்லாம் எண்ணெயில் இறங்கி கடைசியாக ரக்கினா பிறகு அடுப்புலேருந்து ரக்கினா பிறகு தான் வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த பொரிச்ச மணம் உண்டு வரும். வேலைக்காக போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் எண்ணெயில் ஒரு பொரிச்ச மணம் வரும். அது பெரும்பாலும் ஒரு தரம் பிடிக்காது. அதனால் ரக்கினா பிறகு போட்டால் ஓகே. இந்த எண்ணெயின் கலர் மாறிட்டு நல்லா சாறுகள் எல்லாம் எண்ணெயில் ரங்க வலிக்கிட்டுது. அதுதான் கலர் பச்சை கலரில் வந்துட்டுது.
வெங்காயம் இந்த இது இந்த கட்டத்துக்கு பிறகு நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டிங்களா ஓகே போட்டுட்டு ரக்கினா ஓகே இருக்கு காய்ச்சி முடிஞ்சது இனி வந்து அதை ஆற ஒரு நாள் ஃபுல்லாக ஆற விடுவோம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த போத்தல் என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு நாளைய காட்டுறேன் ஓகே அன்றைக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டுது ஆறிட்டுது எண்ணெய் ஆறிட்டு அப்போ அன்றைக்கு வடிச்சு இந்த மாதிரி கலர்கள் எல்லாம் கருப்பாக வந்திருக்கு என்ன மாதிரி எண்ணெய்கள் பார்ப்போம் இந்த வடிக்குமா முதல் உங்களுக்கு தேங்காய் இருந்த கலர் என்ன காட்டினா அதே மாதிரி தான் இந்த கலரை பாருங்க என்ன மாதிரி வந்திருக்கு வந்து அந்த நான் போட்ட மூலிகையில் இருந்த எண்ணெய் எல்லாம் அதில் இந்த சார் எல்லாம் இந்த எண்ணெயில் வந்து ஊறிட்டுது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான எண்ணெய் நீங்கள் பண்ண வேண்டாம் செய்து காய்ச்சி யூஸ் பண்ணி பார்க்கலாம் வணக்கம் எல்லோரும் வந்து என்ன மாதிரி எண்ணெய் காய்ச்சிட்டு பார்த்துருப்பீங்க உங்களுக்கான எப்படியா பிரச்சனை இருக்கிற நண்பர்கள் அறவுறவர்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக நல்ல எண்ணெய் உண்டு முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பார்த்துங்க என்ன சொல்லி சொன்னால் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை உடனே பார்க்கக்கூடிய மேம் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் குட் பை